ஸோ ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு கேஸ் ஷிஃப்டர்ஸ். ஏன்னா இவன் செவத்தை பார்த்து கேமரா வச்சிருப்பான்னு நினைப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வண்டி பண்ண போகிறோம்னு கெஸ் பண்ணுங்களேன். தம்னையிலே பார்த்துருப்பீங்க, எதுக்குடா இந்த சஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆல் நியூ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் BS6 வண்டி பார்க்கவே செமையாக இருக்குல்ல. அதாவது செமையாக இருக்கிறத விட செம கம்ஃபர்டபுளான வண்டி. வண்டி ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு. பாருங்கள், அங்கே வந்து இன்டர்செப்டருக்கு வந்து பார்ட்னர் வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து நம்ம வண்டியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த வண்டியில் இந்த வண்டி பற்றி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் இந்த வண்டியோட பேர்லேருந்து பேசலாம். இந்த வண்டிக்கு ஏன் ஹிமாலயன் பேர் வந்துச்சுன்னா, இந்த வண்டி வந்து நீங்கள் தாராளமாக ஹிமாலயஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதனால இந்த ஹிமாலயன் பேரே வந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட வைசர்லேருந்து பார்க்கலாம். வைசர் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வைசர் கொடுத்துருக்காங்க. வைசர் எதுக்காகனா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது உங்கள் மேலே வின் பிளாஸ் அழிக்காமல் இருக்கக்காக தான் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டச்சு இந்த அட்வென்ச்சர் பைக்கில். ஆமாம், இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் தான். இது வந்து ஒரு சாஃப்ட் ரோட்ஸை விட நல்லா ரஃப் ரோட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பைக் தான். ஐ மீன், நீங்கள் எல்லா ரோட்ஸுமே யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ஹைவேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மோசமான ட்ரெயின்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் மோசமான ட்ரெயின்லேயும் உங்களுக்கு வண்டி இந்த வண்டி வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஹெட்லைட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ஒரு நார்மல் ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக இந்த இது கொடுக்கல. BS6லேயாச்சும் எல்இடி ஹெட்லைட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்இடி வந்துடும் ராயல் என்ஃபீல்டு. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து கிளாசிக் கிளாசிக் கிளாசிக்னு தான் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் நியூ ஜென்ரேஷனுக்கு ஒன்றும் மாறல. பட் கூடி சீக்கிரம் எல்லாமே மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த வண்டியில் இந்த இது பாருங்களேன், எனக்கு இது பார்த்தா என்ன தெரியுமா தோணுது, பேர்ட்ஸுக்கு பீக் இருக்கும்ல, அதை பார்த்த மாதிரியே இருக்குது இது பார்க்க. ஸோ அந்த டச் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. அது பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு மட் பைக் ஃபீல் வருது, நல்லா இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு மட் கார்டு கொடுத்துருவேன், இங்கே ஒரு மட் கார்டு, இங்கே ஒரு மட் கார்டு. அதாவது நீங்கள் வந்து தாறு மாறாக வந்து சகதிக்குள்ளே விட்டு ஓட்டலாம், உங்கள் மேலே சகதியே படாதுன்னு சொல்ல வராங்க இது மூலமாக. ஸோ நம்ம இப்போ வண்டியில் டயர் பார்க்கலாம். இந்த டயர்ஸ் பாருங்கள், இந்த டயர்ஸோட பட்டன்ஸே நல்லா ரஃப்பாக இருக்குது. நல்லா ரஃப் ரோட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி டயர்ஸ் தான். சாஃப்ட் ரோட்ஸை விட ரஃப் ரோட்ஸ் உங்களுக்கு நல்லா கிரிப் கொடுக்குறக்காக கிரிப்பாக இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த டயர் சைஸ் பார்க்கலாம். டயர் சைஸ் பார்த்துக்கிங்கன்னா 90x90 R21 inch டயர்ஸ். ஸோ நல்லா மேசிவான டயர்ஸ் தான். பட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வித் கம்மியாக இருக்க மாதிரி தோணும். பட் வந்து வித் கம்மியாக இல்லை, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இந்த டயர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஆஃப் ரோடுக்கு ஆஃப் ரோட் செக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டயர்ஸ் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்க் சைஸ்ன்னு பார்த்துக்கலாம். டிஸ்க் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 300mm டிஸ்க்ஸ் தான். இது டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த பைக்கு. BS6 வேரியண்ட்டில் வந்து இப்போ எல்லாமே டுவல் சேனல் ஏபிஎஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் மேனட்டரி எல்லா பைக்ஸும் டுவல் சேனல் ஏபிஎஸ் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஹை ஸ்பீட்ஸ்லேயே போய் பார்த்தேன், பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே நிஜமாக இருக்குது. பட் நீங்கள் ஆஃப்ரோடில் வந்து ஏபிஎஸ் யூஸ் பண்ணால் அந்த ஃபன்னே இருக்காது. ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், பட் இந்த வண்டியில் ஆஃப் பண்ண முடியுமான்னு தெரில, அது நான் உங்களுக்கு ரைடிங்கில் சொல்கிறேன். ஆனால் ஏபிஎஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஆஃப் ரோட்டில் வந்து இந்த பைக் யூஸ் பண்ணும்போது நிஜமாவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட சைட் பாருங்கள், சைடு வந்து பார்க்குறக்கே நல்ல ஹைட்டான பைக் தான் இது. பட் சீட் ஹைட் கம்மி தான். பட் வண்டியோட ஹேண்டில் பார் நல்ல ஹைட்டான இடத்துல தான் இருக்குது. அந்த வைசரும் பாருங்கள் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. ஆனால் சீட் ஹைட் கம்மினால உங்களுக்கு வந்து ஷார்ட் ரைடர்ஸும் லாங் ரைடர்ஸ் ஷார்ட் ரைடர்ஸ் டால் ரைடர்ஸ் எல்லாருமே இந்த வண்டியை வந்து நல்லா ஓட்டலாம், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ இப்போ இந்த இன்ஜினை பார்த்துக்கலாம். இன்ஜினை பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு 411cc இன்ஜினு. இது வந்து 350-650 நடுவில் இருக்க ஒரு இன்ஜினு. ஏன் இந்த இன்ஜின் ஒன்றும் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கூடி சீக்கிரம் வந்து 650 வந்து ஹிமாலயனில் வரதாக இருக்குது, வந்துடும். 650 வந்துருச்சுன்னா பயங்கரமான ஒரு காம்படிட்டராக இருக்கும் இந்த 390 அட்வென்ச்சருக்கு. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாமினருக்கு தான் காம்படிட்டரு. பட் 650 மட்டும் வந்துச்சுன்னா பொடந்து தள்ளிடு நினைக்கிறேன் அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இந்த பைக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸாஸ்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பின்னா லிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ரிவருக்குள்ளே லேக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ஆஃப்ரோட் பண்ண ஏதோ ட்ரை பண்ணாலும் அந்த அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாதுக்காக நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச்சு. ஆனால் எனக்கு பேசிக்காக வந்து இதுக்கு வந்து ஆக்ரோ பைக் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது ஏனுங்கிறது நான் உங்களுக்கு ரைடிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ வண்டியோட பேக் டயர் பார்த்துக்கலாம். வண்டியோட பேக் டயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 120x90 R17 டயர்ஸு. நல்லா வித்தான டயர்ஸ் தான், நல்லா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரஃப். ஸோ முன்னாடி ரஃப் பின்னாடி ரஃப் காம்போ டயர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரஃப் ரோட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது நிஜமாவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல ரெய்னி சீசனாக இருந்தாலும் வண்டி ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ சாரி ஃபார் தட், வண்டி கழுவுற கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு. நிஜமாவே சூப்பர் இருக்குது. பின்னாடி வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் பாருங்கள். இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்குது, நல்லா லாங் ட்ராவலாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நாங்கள் வந்து ரஃப் ரோட் செக்ஷனில் வந்தோம், இதே இந்த ஹிமாலயனும் அதுவும் அந்த இன்டர்செப்டர் வந்துச்சு. நான் ஹிமாலயன் நான் வரும்போது எப்படி வந்தேன்னா, வண்டி நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நான் பாட்டுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இருந்த ரஃப் ரோடில் எதுவுமே கண்டுக்கல. பட் அந்த இன்டர்செப்டில் வரவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வந்தாங்க. அவங்களால வந்து இந்தளவுக்கு ஸ்பீடாக வர முடியல. அதாவது
ரஃப் ரோட்ஸில். அதே நம்ம வந்து ஒரு ஹைவேல போனோம்னா அந்த வண்டி பக்கத்துலேயே நம்மளால் போக முடியாது. ஸோ இந்த இந்த ரஃப் ரோட்ஸில் இந்த இந்த வண்டியை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ டெய்லைட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் நல்ல டச்சு. பட் அதில் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தா நிஜமாகவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த சைடு பாருங்களேன், பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் அந்த சைடு இந்த சைடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த சைடு சொல்ல மறந்துட்டேன், இங்கே ராயல் என்ஃபீல்டு ஒரு நல்ல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் எங்கேயாச்சும் நல்லா லாங் டிரைவ் போகும்போது இங்கே ஏதாச்சும் கேன் பெட்ரோல் கேன் கீது இந்த மாதிரி இந்த சைடு அந்த சைடு வச்சுக்கலாம், உங்கள் பாடி கூட டச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கேரேஜ் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வேணாட்டினா நம்ம இதோட பெரிய லடாக் கேரியர்லாம் போட்டு நீங்கள் லடாக்கு கிளம்பலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு யார் கூட வேணால் நீங்கள் லடாக் கிளம்பி போகலாம். ஒரு பக்காவான பைக்கு. இப்போ எப்படி வந்து KTM வந்து ரெடி டு ரேஸ் மாதிரி, இது ரெடி டு ஆஃப் ரோட். அதுதான் ஹிமாலயனோட டேக் லைன் வச்சுக்கோங்களேன். இது மேர் லைக்க கன் கோஸ் லைக்க புல்லட்டை விட இது வந்து ரெடி டு ஆஃப் ரோடு இந்த வண்டிக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இப்போ சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். சீட் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து க்ரூசர் பைக்ஸ் விட அட்வென்ச்சர் பைக்ஸில் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தோணுது. ஸோ உங்களோட இது என்னங்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா இப்போ அட்வென்ச்சர் பைக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்காது, ஸ்மூத்தான பைக்ஸாக தான் இருக்கும். பட் க்ரூசர் வந்து இது கொஞ்சம் வந்து டார்க்கியான இன்ஜின், ஸோ வந்து வைப்ரேஷனாக இருக்கும். அதை விட இப்போது அட்வென்ச்சர் பைக்ஸில் வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பார் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரூசர் பைக்ஸ் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க, இது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன லாங் ஜேர்னிஸ்க்கு வந்து க்ரூசரை விட அட்வென்ச்சர் பைக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ். என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அட்வென்ச்சர், உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரியே தான், இது இந்த சீட்ஸ் வந்து நல்லா பெரிய சீட்ஸ் தான். பட் தண்டர் பேர்டு எக்ஸ் அளவுக்கு பெரிய சீட்ஸ் இல்லை, பட் இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் பர்சன்ஸ்க்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் மெட்டீரியலே ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்லா சவுண்ட் கேட்குதுங்க பாருங்கள், நல்லா சவுண்ட் கேட்குது. அப்புறம் வந்து இந்த B6 வந்து இந்த புதுசாக அந்த டேங்க் கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிஜமாகவே அது இத்தனை நாள் வந்து ஹிமாலயன் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா ஒரு டேட்டடான டிசைன் மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தனால வந்து வண்டி வந்து ஓல்டு டிசைன் மாதிரி தெரில. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், என்ன சொல்கிறது, இந்த வண்டி பற்றி புகழ்ந்து என்னென்னா ரொம்ப புகழ்றீன்றீங்க. நிஜமாக நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் லாங் ஜேர்னிஸ் போகிறீங்கன்னா இந்த பைக் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. கம்பேர்ட் டு 390 அட்வென்ச்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எக்ஸ்பென்சிவான பைக் உங்களுக்கு ஓகேன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு நார்மல் ரேட் போதுன்னா இந்த பைக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து போத் அனலாக் அண்ட் டிஜிட்டலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பீடு வந்து 160 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 160 வரைக்கும் போகமானு தெரியல, ஒரு 130 அந்த ரேஞ்ச் தான் போகும். அப்புறம் இங்கே வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்துடுது, ஓடோ மீட்டர் வந்தது, அப்புறம் வந்து ட்ரிப்பி அதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து ரிசர்வ் இருக்கனால ட்ரிப் எஃப்ல இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து டைம் காமிக்குது, இப்போ டிகிரி செல்சியஸ் காமிக்குது. ராயல் என்ஃபீல்டில் இவ்வளோ ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த ஒரு பைக்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பைக்லையுமே இல்லை. அதுவும் இல்லை, மெயின் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து ஃபியூல் கார்ஜ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியிலும் இன்டர்செப்டர் GT மட்டும்தான் ஃபியூல் கார்ஜ் வரும், வேறு எந்த வண்டியிலும் வராது. அண்ட் தண்டர்பர்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் நிஜமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இதில் காம்பஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்னு இது காமிக்குது இந்த சைடு. ஸோ காம்பஸும் நல்லாயிருக்கு, நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போதுலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இருங்க, இப்போ ஆவரேஜாக 30 km/h நான் ஓட்டியிருக்கேன். ட்ரிப்பி காமிக்குது. ஸோ நான் எல்லாம் நல்லாயிருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கேர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர். கேர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ராயல் என்ஃபீல்டு இந்த ஒரு வண்டியில் தான் இருக்குது, வேறு எந்த வண்டியிலுமே இல்லை. இதுக்கல்லே அந்த எக்ஸ்பென்சிவான ட்வின்ஸில் கூட இல்லை, ஹிமாலயில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன், இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் கோல்டு கொடுத்துருக்காங்க. ஏர் கோல்டு வந்து இந்த வண்டி பத்தாது, ஏன்னா நீங்கள் நல்லா ஆஃப் ரோட் பண்ணும்போது ஏர் கோல்டு பத்தாது. ஸோ ஆயில் கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சுவிட்ச் கியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டியிலும் ஒரே சுவிட்ச் கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரைட்டு, டிம்மு, பேஸ் சுவிச்சஸ்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்னு, அப்புறம் இது வந்து சோக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் கில் சுவிட்ச். அப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து B6 வேரியண்ட்டில் வந்து ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஹசார்ட் லைட்ஸ் வந்துடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹாலஜன் லைட்ஸ் தான், எல்இடி லைட்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஃபீச்சர்ஸும் ப்ரேஷர் பெருசாக இல்லை. அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைட் வியூ மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கல, நார்மலாக தான் கிளாசிக்கில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட டேஷ் ஃபுல்லாக பார்த்துட்டோம், இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்த்துடலாம். அதான்
இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் பற்றி என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு நல்ல தம்பியான பீட் தான் கம்பேர்ட் டு கிளாசிக். வந்து இதுவும் நல்லா ஒரு தம்பு இருக்குது, பட் வந்து இதில் இது வேறு மாதிரி தம்பு. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிளாசிக்கில் வந்து நீங்கள் தம்ப் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு மாதிரி ரொம்ப கதற மாதிரி இருக்கும், பட் இதில் அப்படி இல்லை. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் மாதிரி தான் இருக்குது இந்த தம்பு. இது கேட்டு பாருங்கள் எக்ஸாஸ்ட் நோட்டை, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. ஹிமாலயனுக்கு மட்டும் இதுதான் இந்த சவுண்டு, ராயல் என்ஃபீல்டில் வேறு எந்த பைக்கும் இந்த மாதிரி சவுண்டு இல்லை. கிளாசிக் வந்து மோர் கைண்ட் ஆஃப் ஸ்லோ தம்புன்னா, இன்டர்செப்டர் வந்து மோர் கைண்ட் ஆஃப் ஸ்பீட் தம்புன்னு சொல்லலாம். அது ஒரு ட்ரைம் சவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த தம்பு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது. நல்லா கேளுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியோட ஃபுல் ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து நான் வந்து அடித்து சொல்லுவேன், கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து வைப்ரேஷன் கம்மி. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் தான், பட் இதில் வைப்ரேஷன் கம்மி. இது வந்து மோர் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் இன்ஜின் தான் சொல்லலாம். ஒரு க்ரூசர் இன்ஜின் விட மோர் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ இந்த வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஓட்டி பார்த்துலாம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் ஓவர்வியூ பார்த்துட்டீங்க. நிஜமாகவே ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, எனக்கு என்தூசியாஸ்டிக்காக இருக்குது. பாருங்கள், இந்த ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த ரோட்ஸ் எப்படி இருக்குங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 650 அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இதுலேயும் நல்ல ஸ்போர்ட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இன்ஜின், இந்த 411cc இன்ஜினும். ஸோ இந்த இன்ஜினும் எப்படி இருக்குங்கிறது ரைட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் அட்வென்ச்சர் பைக்கில் ஏறுறீங்கன்னா இப்படி ஏறக்கூடாது. ஃபுட் பெக்ஸில் வந்து கால் வச்சு தான் ஏறணும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இதில் கால் வச்சு தான் ஏறணும். பட் என்னால் இந்த இடத்துல வச்சு ஏற முடியாது, ஏன்னா இங்கே கொஞ்சம் மட்டும் சரியில்லை, மழை பெஞ்சிருக்கனால உள்ளே இறங்குது. ஸோ என்னால் அப்படி ஏற முடியாது. பட் நீங்கள் யூஸ்வலாக ஏறும்போது காலத்தில் வச்சு தான் ஏறணும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லா செம்ம இன்ஃபர்மேட்டிவான டிஸ்பிளே. இது நல்லா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிஜமாக நல்ல விஷயம் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாஸ் நட் பண்ண சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ் நட் தான். ஸோ இப்போ இந்த வண்டியோட ரைடிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், 6-speed கிடையாது. 6-speed கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரஃப் பேட்சான ரோட்டில் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ரோட்டில் வந்து எனக்கு ஃபீலே இல்லை. அதாவது நான் இந்த ரோட்டில் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ மோசமான ரோட்டில் போகிறேன்ற ஃபீலே இல்லை. மற்ற பைக்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, இந்த பைக் எனக்கு ஃபீலே இல்லை. இது இன்னொரு பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வண்டி வந்து இப்போ நின்றுட்டே ஓட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நின்றுட்டே ஓட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நின்று ஓட்டினீங்கன்னா சுத்தமாக வந்து நீங்கள் அந்த ரஃப் பேஸில் போகிற ஃபீல் உங்களுக்கு இருக்காது. இந்த வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட் இதுதான், இந்த ஹேண்ட் பேர் இருக்குனாலும் இந்த மாதிரி நின்றுக்கிட்டே ஓட்டலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சரில் இந்த அட்வென்ச்சர் பைக், ஐ மீன் இந்த பைஸ் மேலே இது நிறைய நல்ல ஃபீச்சர். நம்ம சேனலில் ஏற்கனவே 390 அட்வென்ச்சர் வந்திருக்கும். நான் 390 அட்வென்ச்சர் இதுன்னு சொல்ல, பட் இந்த ப்ரைஸ் மேலே நீங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் 390 அட்வென்ச்சர் வந்து அது பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் அது பயங்கர ஸ்போர்ட்டி பெர்ஃபார்மன்ஸு. இது ஒரு கிளாசிக்கான ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, அது பயங்கர என்ன சொல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான பைக்குன்னு சொல்லலாம். யா பவர் நல்லா இருக்கு, நல்லா வந்து அந்த எனக்கு வந்து அந்த பிரேக் பிடிக்கும்போது அந்த நோஸ் டைவ் நல்லா ஃபீல் ஆகும். அதாவது வந்து அந்த சஸ்பென்ஷன் நல்லா ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லலாம். அது நல்லா உள்ளே இறங்கிக்குது, அந்த ஆக்சிடெண்ட் இருக்கும்போது நல்லா ஏறுப்பாங்க. இந்த மாதிரி குள்ளே வந்து அப்படி நின்றுக்கலாம். நான் வந்து இந்த குழியில் பிரேக் பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை, அப்படி ஹிமாலயனால அப்படி நின்றுக்கலாம். பாருங்க, இங்கே குழி வருது, அவ்வளோதான். ஈஸியாக அப்படியே கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். மெயின் ரோடு வந்துடுவோம். மெயின் ரோடு போயிட்டு வேணால் கொஞ்சம் ஸ்பீடாக பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இது ஸ்பீடு கீழே இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இன்டர்நேஷனல் வேரியன்ஸ்க்கு வந்து இது இது வந்து மைல்ஸ் பர் ஹார்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் வேரியன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த பைக் வந்து அப்போ இன்டர்நேஷனல் வேரியன்ஸ்லேயும் செல் பண்ணுறாங்க. ஐ மீன் இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸில் செல் பண்ணுறாங்க. இதான் சில வேரியன்ஸ்ன்ட்டேன். கொஞ்சம் ரெயினி சீசன்னால நல்ல தண்ணி தண்ணியாக நிற்குது, அதனாலே வண்டி வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாலும் வண்டி ஃபுல்லாக சேராகவே ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா நல்லா பஞ்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸு இது வந்து மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரஃபாக யூஸ் பண்ணுற வண்டி கிடையாது. பட் நீங்கள் யூஸ் பண்ண இந்த இன்ஜின் வந்து ஸ்போர்ட்டியான இன்ஜின் தான். இது வந்து நல்லா ரிலாக்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் பிஸ் பண்ணாலும் நல்லா ரிலாக்ஸ்டாக தான் போக பார்க்குறது. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக மாட்டேங்குது இன்ஜின். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து இது வந்து க்ரூசர் டைப் இன்ஜின் கிடையாது, ஒரு ஸ்போர்ட்டி டைப் இன்ஜின் தான். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் தான் பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. அது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால
இந்த ஜென்ரேஷன் வெஹிக்கல்ஸ் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ல ரொம்ப நார்மலா இது ஒன்றும் இல்லை. ஒரு டியூக் 125ல வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்துருச்சு, அது நல்ல ப்ரைஸ் கம்மியான டியூக் 125ல அதான் டியூக் 125 ப்ரைஸ் கம்மியான வண்டியில வரும்போது இந்த மாதிரி செகண்ட்ல கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இவங்க கொடுத்துட்டாங்க, ஸோ நல்ல ஃபீச்சரு. நான் இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன், நான் அப்படியே லாங் ட்ரைவ்ஸ் போய்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். சீட் கம்ஃபர்ட்டு எனக்கு எந்த இதுவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு மாதிரி பெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காந்துருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங் ட்ரைவ்ஸுக்கு வந்து க்ரூசர் பைக்கை விட அட்வென்ச்சர் பைக்ஸ் தான் எனக்கு வந்து மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு 1250 GS இருக்குது, ஒரு ஹார்லி டேவிட்சன் இருக்குது, நான் பர்சனல் ப்ரிஃபர் பண்ணுறது 1250 தான். ஏன்னா அட்வென்ச்சர் பைக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சீட்டிங்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இன்ஜினும் ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் வந்து நான் 60ல ட்ராவல் பண்ணுறேன், 50ல ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு எந்த விதமான வைப்ரேஷன் எதுவுமே தெரில. நீங்கள் சொல்லுவீங்க ராயல் என்ஃபீல்டில் வைப்ரேஷன் இருக்குன்னு. ஆக்சுவலி இது சிங்கிள் சென்னால் இதுவே லைட்டாக ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது வைப்ரேஷன். அது எப்போ நீங்கள் வண்டி வந்து ரொம்ப ஆர்பிஎம் இது பண்ணி ஓட்டும்போது அந்த வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் மாதிரி ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும்போது எந்த வைப்ரேஷனுமே கிடையாது, நல்லாவே இருக்குது வண்டி. ஏன்னா ஸ்மூத்தான இன்ஜின் நீங்கள் பாருங்கள், நல்லா அந்த தம்ப் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்த தம்ப் அதாவது நம்ம ஸ்லோ ஸ்பீடில் ஹை கியரில் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தம்ப் நல்லா கேட்கும். இங்கே பாருங்க, இப்போ இன்னொரு தடவை ஆக்சுவலாக அட்ராக்டிவ் கொடுக்குறேன். அந்த தம்ப் நிஜமாக சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இந்த வேணும் இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 411 CC, இது வந்து 24.32 PS ஆஃப் பவரும் 32 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நிஜமாக நல்ல பவர் அண்ட் டார்க் தான், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான பெர்ஃபார்மன்ஸ் தான், நல்லா இருக்குது வண்டி. இதில் வந்து கூடி சீக்கிரமே 650 வரதா இருக்குது. 650 வந்ததுன்னா செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக கூட வரலாம், அந்தளவுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்செப்டர் வந்து புதுசாக தான் பைக் ஆஃப் த இயர் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று 650 வந்து சொல்ல முடியாது, அதுவும் பைக் ஆஃப் த இயராக இருக்கலாம். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல, இது ஓவர்வியூவில் சொல்லும்போது ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணலாமான்னு, ஆஃப் பண்ணலாமல் இல்லையாங்க நான் ரைடிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆஃப் பண்ணலாம் கைஸ், நீங்கள் வந்து ஆஃப் ரோட் செக்ஷனுக்கு போகிறீங்க, ஆஃப் ரோட் செக்ஷனில் வந்து ஏபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஏபிஎஸ் யூஸ் பண்ணி நல்லாவே இருக்காது. நீங்கள் நான் ஏபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்ணிங்கனாவே ஆஃப் ரோட் செக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ரோட் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு இதில் போகிறீங்க அதுக்கெல்லாம் ஏபிஎஸ் ஆஃப் பண்ண தேவையில்லை. சும்மா நீங்கள் பயங்கரமாக ஆஃப் ரோட் பண்ணிங்கன்னா மட்டும் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுங்க, மற்றபடி ஏபிஎஸ் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் வண்டி வந்து யூ-டர்ன் போட்டேன், எனக்கு வந்து அந்த வண்டி அந்த வெயிட்டே ஃபீல் ஆகலை, நான் பாட்டு ஈஸியாக திருப்புறேன். எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ரைட் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் பேரில் ரொம்ப பெருசாக அதுதான் யூஸ்வலாக க்ரூசர் பைக்ஸை விட, இந்த க்ரூசர் பைக்ஸை விட அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது உங்களுக்கு ட்ரைவ் இது ரைட் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் கேது இல்லை க்ரூசர் பைக்ஸ் தான் பெஸ்ட்னா அது உங்கள் சாய்ஸு. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸு. அப்புறம் வேறு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சி, ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டுறது இப்போ ஸ்மூத்தாக இன்னும் கிடைக்க சான்ஸ் இருக்குது, பட் 30-35 என்ன இதுன்னு சொல்லுவேன், நான் என் ரைடிங் வந்து 30-35 கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஹார்ன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மீக்கிஷாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஹார்ன் மட்டும் போட்டுக்கோங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஹார்ன் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஃபேப்லைட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இந்த வண்டி வந்து நீங்கள் லாங் ட்ரிப்ஸ் போகும்போது அண்ட் இந்த லைட் இந்த லைட்ஸும் நல்லா தான் இருக்குது, பட் ஆஃப்டர் மார்க்கெட் லைட்ஸ் போட்டுக்கோங்க, அதுதான் உங்கள் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ரைட்ஸில். அண்ட் நீங்கள் ஆப்வியஸாக லடாக்லாம் போனால் கேரியர்ஸ்லாம் மாற்றிருப்பீங்க, ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக வித் கேரியர்ஸோட போகலாம், எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது, வண்டியெல்லாம் நல்லா லேகெல்லாம் இருக்காது, செம்ம பவர்ஃபுல்லான வண்டி தான், நல்லா இழுத்துட்டு போயிடும். சரி, இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துட்டோம். பிரேக்கிங்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு டியூல் சேனல் ஈவிஎஸ் தான், பிரேக்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ட்ரக்கிட்ட போய் பிரேக் அடிக்கிறேன், பிரேக் வந்து சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்கில் வந்து எந்த லைக் அந்த பைட் இல்லைனாலும் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. நான் பிடிச்சி நான் நிறுத்தணும்னு நினைக்கிற இடத்துல நிறுத்திடுவேன் இந்த வண்டியை, பட் ஹை ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த வண்டியில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் வெயிட்டான வண்டி, ஸோ பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது, ஹை ஸ்பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் போய் டக்குன்னு சடன் பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் ரிஸ்கியான இதாக இருக்கும், ஹை ஸ்பீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலாக ஒரு 90-100-110 க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் ஹைவேல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இப்போ எனக்கு அந்த காம்பஸ் பிடிச்சிருக்கு, இது வந்து இப்போ நார்த் ஈஸ்ட்னு இப்படி காமிக்குது, இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர் இருந்தால் சொல்லுவேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 43 டிகிரி செல்சியஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ரையம்ப் அட்வென்ச்சர் பைக்ஸாக தான் இருக்கும், இந்த வண்டியிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூப்பரான ஃபீச்சரு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இதுக்காகலாம் ராயல் என்ஃபீல்ட் கண்டிப்பாக பாராட்டியே தான் ஆகணும். ஸோ
இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வேரியண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் ஒயிட் கலர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 232 வருது. இது வந்து கலர்ஸ்க்கு கலர் மாற மாற ப்ரைஸ் மாறுது. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு கலர் இருக்குது. நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 236, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 238. உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த 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 வெஹிக்கல் கூட சூஸ் பண்ண இந்த கலர் சூப்பராக தான் இருக்குது. இந்த புதுசாக அந்த கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இல்லைன்னா பிளாக் பிளாக் வித் இங்கே ரெட் வரும், அந்த வேரியண்ட்டு சூப்பராக இருக்குது. அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், நல்லாயிருக்கும். அதுதான் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேசிட்டேன். இப்போ இந்த வண்டி வந்து எந்த படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டா இஸ்பேர் ராஜாவும் இதே வரைங்க. அதில் வந்து ஹரிஷ் கல்யாண ஓன் பைக் தான் அது. அவரோட ஓன் பைக் வந்து அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பார். அவர் வந்து வயசெல்லாம் கழட்டி வீசிட்டு சைலன்ஸெல்லாம் அந்த பின்னாடி சீட்டு கீழே மாட்டியிருப்பார், சூப்பராக இருக்கும். அதில் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த இஸ்பேர் ராஜா இதே வரையின் படம் பார்த்துட்டு இந்த வண்டி வாங்கணுன்ற முடிவுக்குலாம் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ஹிமாலயன் நல்லா தூக்கி விட்டுருச்சு அந்த படத்தில். ஆக்சுவலாக அவரோட ஓன் பைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹிமாலயன் தான், அவர் க்ரீன் கலர் ஹிமாலயன். நல்லாயிருக்கும், ஹிமாலயன் வந்து ரைட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக்கு. ஸோ அப்போ முக்கியமான ஃபீச்சரை மறந்துட்டேன். ஹைவேல நீங்கள் ரைட் பண்ணும்போது இப்போ நிறைய நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் அக்சரீஸ்லாம் மாற்றுறதை இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா இப்போ நீங்கள் ஹசார் லைட் தான் கண்டிப்பாக மாட்டுவீங்க, அதெல்லாம் இந்த வண்டியிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் பேரும் ஹசார் லைட் எரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் நல்லாயிருக்கு, ஹசார் லைட் கொடுத்துருக்குறது. நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது ஹசார் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதான் நீங்கள் இதெல்லாம் போய் ஆஃப்டர் மார்க்கெட் இதுக்கெலாம் நீங்கள் ஸ்பெண்டே பண்ண தேவை. முடிஞ்சளவுக்கு அந்த ப்ரைஸ் அவங்க எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டு வந்து நல்ல ரிலேபிளான பைக்ஸ் தான், நல்ல ரிலேபிளான இன்ஜின் தான், நல்ல லாங் லைஃப் வரும். நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். பைக் வந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கும், நல்லா செம்மையாக ஸ்மூத்தாக. இந்த வண்டியில் வந்து எனக்கு வைப்ரேஷன் பெருசாக ஃபீல் பண்ணல. கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் வந்துட்டு போகும்போது லைட்டாக அந்த லைட்டாக அந்த நிறைய ஒரு வைப்ரேஷன் வரும், அது யூஸ்வலாக எல்லா பைக்ஸ்லையும் வராது தான். ஸோ இந்த அட்வென்ச்சர் பைக் பற்றி நான் நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேலே பேசினா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். போது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து திருப்பூரில் பைக்கர்ஸ் ராயல் என்ஃபீல்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். நிஜமாக வந்து பைக் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ராயல் என்ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த என்கரேஜாக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இவங்க நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இனி 24 hours என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நான் கீழே நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பைக்ஸ் அண்ட் கார் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.